சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலன், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிற்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கிலும் தப்பி வைப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் உருவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடயமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பிறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் வலது பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களில் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கோருக்கும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதி உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உமக்காக நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் பெரியம்பாவின் மேலும் நடந்து பாலசிங்கத்தையும் பழு சொற்பத்தையும் ஏந்தி போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அணிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாடவிட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாயினும் இரவிலே நிலவாயிலும் சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா திங்கிற்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் உரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார்.